ஹலோ வியூவர்ஸ், இட்ஸ் மீ ப்ரீஸி. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திலீப் குமார். அவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் வேர்ல்ட் ஃபேமஸ். இன்னைக்கு நம்ம அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ கமர், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். திலீப் குமாருக்கு ஒரு 11 வயசு இருக்கும் போது திலீப் குமாரோட அப்பா இறந்துடுறாரு. அதுக்கு முன்னாடியே திலீப் குமார் மியூசிக்கில் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் போதே அவங்க அப்பா நிறைய மியூசிக் கிளாஸ்லாம் சேர்த்து விடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் 11 வயசுக்கு மேலே அவங்க அப்பா இறந்துட்டு கூட திலீப் குமார் என்ன பண்ணுறாருன்னா, நிறைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், மியூசிக் டைரக்டருங்க கூட சின்ன வயசுலேயே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் திலீப் குமாருக்கு 23 வயசு ஆகுது. 23 வயசில் திலீப் குமாரோட அக்கா உடம்பு சரியில்லாமல் ஆயிடுறாங்க, அதாவது ஃபீவர் அது அதிகமாகிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, திலீப் குமார் வீட் பக்கத்தில் முஸ்லீம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வீட் பக்கத்தில் முஸ்லீம்ஸ் இருந்தாங்க, அவங்க வந்து ஒரு வாட்டி ஒரு நம்பிக்கையாக தர்காக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. திலீப் குமாரும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்மளோட அக்காக்காக தானே சொல்லிட்டு அவரும் தர்காக்கு போயிட்டு வராரு, வேண்டிக்கிறாரு. ஸோ அவங்க அக்காவுக்கு என்ன ஆகுதுன்னா, உடம்பு குணமாயிடுது. அந்த ஒரு சந்தோஷத்தில் திலீப் குமார் என்ன பண்ணுறாருனா, முஸ்லீமாகவே கன்வெர்ட் ஆகிறாரு. அவர் கன்வெர்ட் ஆனார், அவர் திலீப் குமார்ன்ற பேர் தான் இப்போது ஒரு லிஜெண்டாக இருக்கிற இசை புயல் AR ரஹ்மான். ஸோ திலீப் குமாரோட பேர் தான் ரஹ்மானாக மாறி இன்றைக்கி நம்மளுக்கு இப்படி ஒரு லிஜெண்ட் மியூசிக் டைரக்டர் கிடச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லை, இவர் ஃபஸ்ட்டு ஃபிலிமான ரோஜா படத்தில் அந்த காலத்தில் வந்து, ஸோ அந்த காலம்னு சொல்ல முடியாது, ஸோ ரொம்ப ஒரு பேக்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சிடி பென்ட்ரைவெலாம் இருக்காது, கேசட் தான் இருக்கும், டேப் ரெக்கார்டில் போடுறது. ஸோ 1992 தான் ஜஸ்ட், ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ரோஜா ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது மணிரத்னம் டைரக்ட் பண்ண மூவியில். அப்போது அந்த ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா, அந்த கேசட்டில் வந்து ஏ ரஹ்மான் மியூசிக் டைரக்டர் அவரோட பேரே இல்லை. அதுக்கு ஏ ரஹ்மான் வந்து கொஞ்சம் ஃபீல் தான் பட்டார். கண்டிப்பாக ஒரு ஃபர்ஸ்ட் மூவிக்கே நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்ட் பண்ணுறீங்கன்னா, உங்கள் பேர் வரலன்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு மன வருத்தமாக இருக்குமோ, நம்மளுக்கு எப்படி இருக்குமோ, அந்த ஃபீல் வந்து அவருக்கு அப்பே இருந்துச்சு. ஆனால் அவர் இப்போ வந்து வேறு லெவலில் இருக்கார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ் எ லிஜெண்ட் அண்ட் ஆஸ்கர் அவார்ட். ஸோ அவர் ரொம்ப கூல் அண்ட் காம் பர்சன் கூட. ஸோ அவரோட பர்த்டேக்கு இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணோன்னு இருந்தேன் கைஸ். ஸோ அது மட்டும் இல்லை, அவரோட மியூசிக் டைரக்ட் பண்ண மூவிஸ்லேருந்து சில பாட்டுக்கு நான் ஃப்ளூட் பாக்ஸிங் பண்ண போகிறேன். இதை நம்ம ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வெறித்தனம் தளபதி சாங்ஸ் அனுப்பிடலாம். ஏன்னா அது வந்து நம்ம ரஹ்மான் சார் மியூசிக் கம்போஸ் பண்ணது தான். சாங் தெரியும், இதெல்லாம் ஒரு 90s சாங் தான். ஸோ அந்த ஊர்வஷி ஊர்வஷி சாங் நிறைய பேர் தெரியும். அந்த சாங்கில் ஒரு ஃப்ளூட் பாக்ஸ் ட்ரை பண்ணோம். அதோட ஸ்டார்டிங் பீட்ஸ் எப்படி தான் வரும், ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி வரும். ஸோ இதை நம்ம ஃப்ளூட் பாக்ஸிங்கில் ட்ரை பண்ணலாம். தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த பாட் வந்து அந்த மியூசிக் பீட் பாக்ஸிங்கில் பண்ணால் இட் சவுண்ட்ஸ் லைக் திஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃப்ளூட் பாக்ஸிங்கில் ட்ரை பண்ணலாம்.
தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ரஹ்மான் சாரோட ஃபேன்ஸ் அதிகமாக இருக்குவாங்க, ஸோ அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ ரொம்ப நன்றி, சைனிங் அவுட் ஃப்ரம் ப்ரீஸி.